ஆ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது, எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஆ எப்பயும் போல தான் படம் பார்த்தியா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பரா கண்ணாடி கொடுத்தாங்களா? நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெக்னாலஜி சூப்பர்னா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு அது மாதிரி இருக்கு. நாங்களே ரஜினி ரசிகர்தான். பாடம் சாமாங்க, சூப்பர் பாடம், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். நம்ம ரஜினி ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. அது நல்லா ஹாலிவுட் லெவலில் அவட்டா 3D பார்த்த மாதிரி, அப்புறம் ஜங்கிள் புக்கு 3D பார்த்த மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சமஜி செமையாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, செமையாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. 3D எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக காமெடியா இருந்துச்சு. என்ன குட்டி சிரமம் பிடிச்ச போடும், நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு பாப்பா? நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா நல்லா இருக்குது படம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. 3D பாருங்க, ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இனி ஆக்டிங் ஓரளவுக்கு பரவாயில்ல, இல்லை நான் ஆக்சுவலாக எதிர்பார்க்கல அந்த படத்தை. அவ்வளோ எக்ஸலன்ட் மூவி, செம்ம டெக்னாலஜி. ரஜினி சார் கலக்கியிருக்காரு, எத்தனை வருஷம் ஆனாலும் ரஜினி சார் அவர் ஸ்டைல் மாற்றவே மாட்டார்னு நினைக்கிறேன். குட் மெசேஜ். பட் படம் பார்த்துட்டு மறந்துட்டும் இல்லாமல் அதில் இருக்கிறத கொஞ்சமாச்சு ஃபாலோ பண்ணால் வில் பீன் பெட்டர். இங்கிலீஷ் படம்னு சொல்கிறதோட இங்கிலீஷ் படம் இனிமேல் தமிழ் படத்தை காப்பி பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம அந்த ரேஞ்ச் போயிட்டோம். இனி நம்மலாம் வந்து தமிழ் படம் இங்கிலீஷ் படத்தை பார்த்து காப்பிடிக்கணும்னு சொல்லக்கூடாது, இனி தமிழ் படத்தை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிட்டோம். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரோபோ வந்துக்கிட்டே இருக்குது. நான் நினைக்கவே இல்லை குட்டி ரோபோ வரும், பெரிய ரோபோ வரும். ரோபோ நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, செம்மையாக இருக்குது படம். மியூசிக்கும் செம, சங்கர் மூவி செம, ரஜினி சாரா சொல்லவே இல்லை. மாஸ் இட்ஸ் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது படம். என்ன சொல்வது, ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால தமிழ் சினிமாவுக்கு இது சம்மதம் நல்லா தான் இருக்குது. தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் ஹாலிவுட் படம் பார்க்க முடிஞ்சு, ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் தமிழ் சினிமாவோட ஹாலிவுட்டும் அப்படியே கம்பேர் பண்ணிச்சு. எமி ஜாக்சன் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன் நான். ஸோ ரஜினிக்காக பார்த்ததுனா சூப்பராக இருந்துச்சு, அவரோட ஆக்டிவிட்டி செம, அவரெல்லாம் சொல்லவே வேணாச்சு, செம்மையாக இருந்துச்சு அவர். அடுத்த பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. எதிர்பார்க்கல ஆனால் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார். 3D பார்க்குறதுக்கு உண்மையாகவே நல்லா இருந்தது, சங்கரோட திங்கிங் சான்ஸே கிடையாது. மேலே மிராக்கலாக இருக்குது, ரொம்ப ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது. பெர்ஃபார்ம் சங்கர் சார் வெரி கிரேட். இல்லை இது புது முயற்சி தான், நம்ம கண்டிப்பாக அதை வரவேற்கணும். அதுவும் ஒரு சூப்பர் ஸ்டார், 40 வருஷம் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் வந்து அவர் இந்த வயசுலேயும் இவ்வளோ டெடிகேட் பண்ணி 3D வந்து நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கணும். அவருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப், நல்லா இருந்தது, சூப்பர் சூப்பர்,